ஆலயம் செல்வீர் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட முந்தைய பதிவில் சாணக்கிய நீதி என்ற புத்தகத்திலிருந்து நம்ம சொல்லக்கூடாத 4 ரகசியங்கள் பற்றி பார்த்தோம். அதை பார்த்த பல அன்பர்கள்கிட்ட இருந்து கிடைத்த வரவேற்பை பார்த்து எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அதனால தான் இன்றைக்கும் நம்ம சாணக்கிய நீதியிலிருந்தே இன்னொரு பதிவாக நம்ம பார்க்க போகிறோம். சாணக்கிய நீதியின் அடிப்படையே பார்த்திங்கன்னா, ஒரு தனி மனித மேம்பாட்டுக்காக பல விஷயங்களை சாணக்கியர் சொல்லியிருக்காரு. அப்படி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, எந்த 4 விஷயங்களுக்கு பின் நம்ம கட்டாயம் குளிக்க வேண்டும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்த விஷயங்கள் நம்ம செஞ்சு முடித்ததுக்கப்புறம் நம்ம குளித்தே ஆக வேண்டும் அப்படின்னு சாணக்கியர் சொல்லியிருக்காரு. அது எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம், இடுகாட்டிற்கு சென்று வந்த பின், அதாவது நம்ம ஒரு சாவு வீட்டுக்கோ இறுதி சடங்குக்கோ போயிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம கட்டாயம் குளிக்கணும். இது ஏன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்க இறந்த உடலிலிருந்து பல நுண்ணுயிர்கள் வெளியே வர வாய்ப்பு இருக்குது. நம்ம கண்ணுக்கு தெரியாத பாக்டீரியாக்கள்லாம் அந்த உடல்லிருந்து வெளியே வரும், அதுவும் நம்ம மேலே படரும். அதனால தான் இடுகாட்டிற்கு சென்று வந்த பின் நம்ம குளிக்கணும்னு சொல்லியிருக்காரு. இரண்டாவது, எப்போ குளிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, உடலில் எண்ணெய் தேய்த்த பிறகு. நம்ம வாரத்துக்கு 2 வாட்டி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறோம், இல்லை ஆயில் மசாஜ் பண்ணுறோம். அந்த மாதிரி டைமில் நம்ம உடலில் இருக்க தோல்லேருந்து ஸ்கின்லேருந்து ஒரு டாக்ஸின், அதாவது நச்சுத்தன்மை, நம்ம உடலில் இருக்க நச்சுக்கள் எல்லாம் நம்மளோட ஸ்கின்ல இருக்க போர்ஸ் மூலமாக வெளியே வரும். குட்டி குட்டி ஓட்டைகள் மூலமாக அந்த விஷத கிருமிகள் வெளியே வரும். அதனால் எண்ணெய் தேய்த்த பிறகு நம்ம கட்டாயம் குளிக்கணும். இதுதான் ரெண்டாவது சொல்லியிருக்காரு. மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உடலுறவு கொண்ட பெண், அதாவது கணவன் மனைவி நெருக்கமாக இருந்த பிறகு குளிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்படி நெருக்கமாக இருந்த பிறகு நம்ம வந்து பூஜை புனஸ்காரங்களில் ஈடுபடுறதுக்கு தகுதியற்றவர்களாக மாறிவிடுகிறோம். அதனால் உடலுறவுக்கு பின் நம்ம குளிக்கணும். நாலாவது, எதுக்காக குளிக்கணும், எதுக்கப்புறம் குளிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முடி வெட்டிய பிறகு கட்டாயம் குளிக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முடியெலாம் நம்ம மேலேயே ஒட்டிக்கும், அது வந்து போகவே போகாது. குளித்த பிறகு தான் அந்த குட்டி குட்டி முடியெலாம் நம்ம உடல்லிருந்து நீக்க முடியும். அதனால் முடி வெட்டிய பிறகும் குளிக்கணும். இந்த 4 விஷயங்கள் நடந்த பிறகு குளிக்கணுன்றது தான் சாணக்கியர் தன்னுடைய சாணக்கிய நீதியில் சொல்லியிருக்காரு. அதை வந்து நாங்கள் உங்களுக்கு அவரோட எழுத்துக்களாகவே கொடுத்துருக்கோம். ஆங்கில மொழிபெயர்ப்பாகவும் இந்த வீடியோவில் உங்களுக்காக கொடுத்துருக்கோம். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கிறது கூட சாணக்கிய நீதியில் இருக்க 83வது பாடல் தான். ஸோ இந்த பதிவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி. இன்னும் பல பதிவுகளில் சாணக்கியரோட நீதியிலிருந்து நமக்கு பயன்படக்கூடிய பல தகவல்களை உங்களுக்கு நாங்கள் கொடுக்க போகிறோம். எனவே எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணதுடன் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் மற்ற பதிவுகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க, கமெண்ட் செய்யுங்க. இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.